ஏன் பேருந்து கட்டண விலை ஏற்றுனீங்க? அமைச்சர் சொல்றார், அப்ப 100 ரூபாய் கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, 12,000 கேட்குறீங்க. நாங்க எங்க போறது காசுக்கு? சரி, எதனால அப்ப நட்டம் வந்துச்சு? மாணவர்களுக்கு இலவச ஃப்ரீ பாஸ் கொடுத்தோம், டிக்கெட் கொடுத்தோம், கல்வியை காசு கொடுத்துட்டு படிக்க போற பள்ளிக்கூடத்துக்கு போற பஸ் கட்டணத்தை குறைச்சாங்க. ஏ, அதை இலவசமா கூட நான் காசு கொடுத்து பஸ்ல போய்க்கிறேன். பஸ் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த கொடுமை, இந்த கொடுமையும் மாத்தாம நீங்க என்னை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னா அதுவே ஒரு அரசியல் தான். அதுவே ஒரு அரசியல் தான். தயவு செய்து அரசியல் பேசுங்கள். கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா அடிக்கிறான், இங்க காசு கொடுக்கலன்னா அடிக்கிறான். 5,000 கிலோமீட்டருக்கு அடிக்கல, 1/2 கிலோமீட்டர் கேரளாவில் காசு கொடுத்தா அடிக்கிறான், இங்க கொடுக்கலன்னா அடிக்கிறான். தெருவில் இறங்கி மக்கள் போராடிய போராட்டம் ஒன்றுக்கு தான், எதற்காக? அந்த தெருவில் 1,000 கொடுத்துட்டு இந்த தெருவில் 500 ரூபாய் கொடுக்கிறாங்க. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரபர் கூட்டம், மானத்திற்காக உயிரிழந்த இனத்தின் மக்கள், மானத்துக்கு நினைச்சு பாருங்க. என் முப்பாட்டம் தீரன் சின்னமலைக்கு தெரியாத வெள்ளக்காரனோட தண்டவாட்டம் செத்துரும் நமக்கு தெரியாதா? தெரியும். மருந்து வண்டி தெரியாதா? தெரியும். நம்ம பாட்டி வேலைநாச்சாரி தெரியாது, பூழித்தவனுக்கு தெரியாது, தெரியும். அப்புறம் எதுக்கு சண்டை போட்டாங்க? எதுக்கு சண்டை போட்டாங்க? சண்டைக்கு போனால் செத்து விடுவோம் என்பது தெரியும். ஆனாலும் போர்க்களத்தில் பாய்ந்தான் காரணம், மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதான். அதுலேயும் நான் என்னமோ சொல்றேங்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்கிறான் சீமான் பாசிசம். ஏன் நான் சொல்லலப்பா? 100 ஆண்டுக்கு முன்னாடி என் முப்பாட்டன் தீரன் சின்னமலை சொல்லிக்கார், நம்ப மாட்டேங்கிறான். அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை இந்த மண்ணை ஆனதற்கு நம்மில் ஒருவருக்கும் குறவா தகுதி இல்லை. அந்நிய நல்லக்காரன் வந்து எப்படி ஆளமையாகலாம்? அதான் நான் சொன்ன அன்னைக்கு தீரன் சொன்னா, இன்னைக்கு அதன் பேரன் சொல்றேன். டச்சா வேறாம எதை நான் சொல்லல, என் வார்த்தைகளோ என் உருவமோ என் நிறமோ என்னதல்ல, என் முன்னோர்கள் இங்கே எச்சம், நான் வரலாற்றில் ஒரு மிச்சம், நான் நான் இல்லை. என் முகம் எப்படி, என் உருவம் எப்படி, என் நிறம் எப்படி, இது நான் இல்லை. இந்த தமிழ் நான் உருவாக்கியதான், நான் உருவாக்கியதான். இறையனாலும் என்பதுமான் முருகவேலும் அகத்தியும் கட்டி காப்பதும் என்று நக்கிர பிறந்தது சொல்றேன், நான் செய்ததில்லை. அது புரிந்து கொள்ளணும்.